ஹைசஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம கட் ஒர்க் டைப் த்ரீ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்டிச்சினுடைய மெத்தடு மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இந்த ஸ்டிச்சை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கறேன் இப்போ இந்த இடத்துல அவுட்லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டு நாட் போடுறேன் இப்போ இந்த அவுட்லைனுக்கு நடுவில் இருக்க கிளாத்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ கட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா சைடும் கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வரும் இப்படி கட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்க கிளாத்தை வந்து கொஞ்சம் முறுக்கின மாதிரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் விட்டே கிளாத்தை கட் பண்ணுங்கள் செயின் ஸ்டிச் ஒட்டி கிளாத்தை கட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கீழே இங்கேருந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு லூப் எடுத்து அந்த லூப்பை பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மேலே இந்த ஆப்போசிட் டேரெக்ஷனில் நான் இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் மறுபடி மேலே இருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் அகெயின் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு மூணு லைனுக்கு நான் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் வந்து இந்த ஒர்க் இன்னும் உங்களுக்கு தடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு லைனுக்கு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு மூணு லைனுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ அடுத்து வந்து அந்த ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு நான் ஸ்டிச்சை கொண்டு போகிறேன் இப்போ இதை ஒட்டி ஸ்டிச் போட்டுகிட்டே போகிறேன் அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இழையெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்து ஸ்டிச் ஒழுங்காக விழல அப்படி இழை பிரிஞ்சிட்டு வருதுன்னா பயப்படாதீங்க நீங்கள் ப்ரீவியஸ் போட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க போட்டுட்டு வந்து இந்த கார்னருக்கு வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஸ்டிச் போடுறேன் இந்த பார்டரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து டபுள் லைனுக்கு ஸ்டிச்சஸ் இருந்ததுன்னா நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த திக்னஸ் கரெக்டாக கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டே வந்து போட்டிருக்கலாம் ஃபஸ்ட்டே போட்டுருந்தனாக்காக்க நான் அடுத்து இங்கேருந்து இன்னொரு சைடுக்கு நான் ஸ்டிச்சை கொண்டு போகும்போது ஒன்று அந்த கட் ஒர்க்கு கடியில் த்ரெட்டு தெரியும் அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஒரு கார்னருக்கும் போயிட்டு எண்டு நாட் போட்டு போட்டு டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் பார்த்தோம் இல்லைங்களா கீழே வந்து த்ரெட்டு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு போய்ட்டு என் நாட் போட்டு அடுத்து அங்கேருந்து எங்கே ஸ்டிச் தேவையோ அங்கே போய் ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால நான் அப்படியே இங்கே ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னொரு லைனுக்கு அவுட்லைன் போட்டு அப்படியே கொண்டு வரேன் இப்போ இந்த அவுட்லைன் அப்படியே அங்கே மேலே கொண்டு போய் இந்த லைனில் வந்துட்டு எல்லா த்ரெட்டையும் ஜாயின் பண்ணி நான் சிக்ஸாக்ட் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி சிக்ஸ் ஆக் ஸ்டிச் போடும்போது கீழே த்ரெட்டை நல்லா டைட்டாக தான் உங்களால் ஈஸியாக சிக்ஸ் ஆக் ஸ்டிச் போட முடியும் இல்லாட்டினா வந்து இருந்து த்ரெட்டு வந்து கண்டு கழிந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நம்ம இந்த இடத்துல போட்ட ஸ்டிச்சஸில் இருக்க எல்லா த்ரெட்டையும் சேர்த்து வச்சு சிக்ஸ் ஆக் ஸ்டிச் போடுங்க ஏதாவது ஒரு இழையை மிஸ் பண்ணிங்கனாலும் அது பார்க்க நல்லா இருக்காது அதனால் எல்லா இழையும் சேர்த்து வச்சு சிக்ஸ் ஆக் ஸ்ட்ரிச் போடுங்க இந்த இடத்துல வரும்போது இந்த ஆப்போசிட் சைட்லேருந்தும் நம்மளுக்கு த்ரெட் வருது அதனால் அதையும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இப்போ பாருங்கள் இந்த சைட்லேருந்து வர எல்லா த்ரெட்டையும் வந்து சேர்த்து வச்சு இப்படி ஒரு ஸ்டிச் இங்கேருந்து இப்படி மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் அகைன் அந்த சைடு ஒரு ஸ்டிச் இப்படி எல்லா சைடும் வந்து சுற்றி சுற்றி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து சிக்ஸ் ஆக் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த சைட்லேருந்து வர த்ரெட்டு மூவ் ஆகாது இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லைனுக்கு தான் ஸ்டிச் போட்டிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் அடுத்தடுத்து கூட இன்னொரு ரெண்டு மூணு லைனுக்கு கூட ஸ்டிச்சஸ் போடலாம் நான் உங்களுக்கு வந்துட்டு டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஒரு சிம்பிளாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைனுக்கு மட்டும் ஸ்டிச் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஸ்பைடர் வெப் மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலோ இல்லைன்னா வந்து ஹனிக்கோம் மாதிரி ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படினாலோ அதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகாது அதுக்கு டைப் ஒன் இல்லை டைப் டூ மெத்தட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் இந்த மெத்தட் அதுக்கு யூஸ் ஆகாது ஓகேங்களா ஜஸ்ட் எதாவது ஒரு ஷேப் எடுத்து அதுக்கு செக்குடு பேட்டர்னில் நீங்கள் இந்த மாதிரி சிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல சிக்ஸாக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படியே இந்த அவுட்லைன் ஒட்டியே வந்து நான் இந்த டேரெக்ஷனில் வரேன் இந்த டேரெக்ஷனில் இந்த அவுட்லைன் பக்கத்தில் இன்னொரு அவுட்லைன் போடுறேன் இப்போ இந்த இடத்துலையும் வந்து நம்மளுக்கு இழை எல்லாம் பிரிகிற மாதிரி இருக்குது கிளாத்தில் ஸோ நான் ப்ரீவியஸ் போட்ட ஸ்டிச்சஸ்குள்ளேயே வந்து மறுபடி ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து அந்த ஆப்போசிட் சைடுக்கு வரேன் இப்போ நம்ம பிகினர்ஸ் வந்துட்டு பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணி அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த துணி வந்து புது துணியாக தான் யூஸ் பண்ணுவாங்க வாஷ் பண்ணிட்டுலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா புது துணியாக யூஸ் பண்ணும்போது அதில் கஞ்சி இருக்கும் ஸோ கஞ்சி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த இழையெல்லாம் பிரியாது ஆனால் வந்து நீங்கள் இப்போ சில்க் சில்க் காட்டன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வேறு ஏதாவது காட்டன் கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இழை பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பயப்படாமல் ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கேன் இப்போ நான் இந்த இடத்துலையும் எல்லா த்ரெடியும் சேர்த்து வச்சு சிக்ஸ் ஆக்ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் இப்போ நான் ரெண்டு சைடும் ஒரு ஒரு லைன்கள் ஸ்டிச்சஸ் போட்டதுனால இந்த சென்டரை வந்துட்டு ஈஸியாக ஜாயின் பண்ணிவிட்டேன் இதே நீங்கள் ரெண்டு மூணு லைன்கள் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஜாயின்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெனில் லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஒரு அடையாளத்துக்காக தான் அந்த மார்க் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது ஏன்னா அது மேலே நீங்கள் சிக்ஸ் லக்ஸ் ஸ்டிச் போட்டுருவீங்க அந்த மார்க் வெளியே தெரியாது ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு கரெக்டாக ஜாயின்ட் வரணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இப்போ இந்த இடத்துலையும் சிக்ஸ் ஆக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த ஒரு டேரக்ஷனில் மட்டும் அவுட்லைனில் வந்து சிங்கிளாக இருக்குது அதையும் வந்துட்டு டபுள் லைனாக போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு மறுபடியும் அகெய்ன் இந்த இருந்து இந்த அவுட்லைனுக்கு சிக்ஸ் ஆக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக வந்து நான் இந்த டேரக்ஷனை இப்படி சுற்றிட்டு வந்து மறுபடியும் இதே இடத்துல முடிக்க போகிறேன் இந்த மாதிரி கட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அவுட்லைனை ஒட்டி அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து அந்த அவுட்லைனை ரொம்ப ஒட்டி கட் பண்ணாமல் கொஞ்சம் கிளாத்தை விட்டு கட் பண்ணிங்கனாக்கா அந்த இழை வந்து பிரிஞ்சு வராத ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் கொண்டு போகலாம் இப்படி தான் இப்போ நான் போட்ட மெத்தடில் தான் நீங்கள் ஸ்டிச் கொண்டு போகணும் அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் இல்லை உங்களுக்கு இந்த த்ரெட்டு வந்து இந்த கட் ஒர்க் இருக்கிற இடத்துல தெரியக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் எப்படி வேணால் கொண்டு போகலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச் போடும்போது இழை பிரிஞ்சது இல்லைங்களா அது வந்து இந்த மாதிரி சிக்ஸாக் போடும்போது அந்த இழை பிரியாது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நீங்கள் அதை பயப்படாமல் ஸ்டிச் பண்ணலாம் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இழையெல்லாம் பிசுறு பிசுடாக தெரியுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம் கடைசியாக வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அந்த இழை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவுட்லைனில் இன்னொரு ஒரு லைனுக்கு வந்துட்டு நீங்கள் சரித்ரெட்டு யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க அப்போ ஃபினிஷிங் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதோ அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணி இந்த கட் ஒர்க்கோடைய டிசைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் இப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து சிக்ஸ் ஆக் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு இப்போ எண்டு நாட் போட்டுவிட்டு கீழே த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எதாவது பிசுறு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அது காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே தெரியாது இப்போ இது பேக் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச் போட்டோமோ அந்த ஸ்டிச் மேலேயே க்ளூவை வந்துட்டு அப்ளை பண்ணணும் இப்போ நம்ம பண்ணியிருக்க இந்த ஒர்க்கை விட கொஞ்சம் பெருசாக கிளாத் எடுத்துக்கலாம் நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கிளாத் எடுக்கலாம் எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை இந்த ஒர்க் மேலே இப்படி வச்சு லைட்டாக டேப் பண்ணிவிடுங்க துணி வந்து அங்கே இங்கே அப்படின்னு மூவ் ஆகக்கூடாது மூவ் ஆச்சுனாக்கா அதில் ஒட்டியிருக்க கம்மு வந்து உங்களுக்கு அப்படியே பூசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கரெக்டாக வந்து கிளாத்தை வச்சு டேப் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா ஒர்க் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட்டுனால் கேளுங்க தேங்க்யூ